சென்னிமலை பகுதியில் மணல் அள்ளுவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் மலையை சுற்றி நின்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக அனுமதியின்றி பலர் மணல் அள்ளி வருகின்றனர். இதனால் மலையின் தன்மை பாதிக்கப்பட்டு வந்ததால் மணல் அள்ளுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தனர். ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மணல் அள்ளுவதை கண்டித்து மலையை சுற்றி மனித சங்கிலியில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் புரட்சிகர இளைஞர் முன்னணியினர் உட்பட பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். இந்த மலையை வெட்டி 50 கோடி கொள்ளையடிக்க ஒரு போலி அனுமதியை பெற்று 50 கோடி ரூபாய்க்கு இந்த மலையை வெட்டி தகர்த்து வருகிறார். உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் தலையிட்டு முருகனின் திருத்தலத்தையும் பசுவட்டி ஊராட்சி சென்னிமலை பேரூராட்சியின் இயற்கை வளத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து கட்சிகள், விவசாய சங்கங்கள், மக்கள் நல அமைப்புகள் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறோம். இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்காகவும் அதை தனி மனிதர்கள் சுரண்டுவதை தடுக்கவும் அரசு கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.